ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சினிமா கலம். இந்த வாரம் நம்ம பார்க்க போறோட மூவி நேம் வந்து உயரே. இது வந்து மலையாள மூவி. இதோட லீட் யார்னு பார்த்தீங்கன்னா தோவினோ தாமஸ் அண்ட் பார்வதி அண்ட் ஆல்சோ ஆசிஃப். ஸோ இந்த மூவி வந்து ரொம்ப சீரியஸாக இருக்க போகுது. ஸோ நம்ம ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வந்து உயரே. ஸோ இந்த படம் வந்து நார்மலாக ஆல்மோஸ்ட் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பார்வதி நடிச்சிருப்பாங்க. பார்வதிக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அவங்க வந்து பைலட் ட்ரைனிங்கில் இருப்பாங்க. ஸோ அவங்க ஒருத்தர லவ் பண்ணுவாங்க, அவருக்கு பெருசாக ஜாப் இருக்காது. ஸோ இவங்க வந்து இந்த பைலட் ட்ரைனிங்காக போகணுன்ற போது அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு அந்த லவ் டைமில் பிரிஞ்சு போகிறாங்க எப்படி இருக்கும், அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும்போது இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இவங்க வந்து ட்ரைனிங்காக மும்பைக்கு வருவாங்க அவங்க. ஸோ மும்பைக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பார்ட்டிஸ்க்கு போவாங்க. பார்ட்டிஸ்க்கு போகும்போது அவங்க தான் ட்ரைனிங் முடிஞ்சு அதுக்கப்புறம் பார்ட்டிஸ்க்கு போவாங்க. அப்போ வந்து ஒரு லவர் கால் பண்ணும்போது கால் பிக் பண்ண முடியாது அவரால் வந்து, ஆனால் நேரில் வந்துடுவார் அவர். கடைசியாக நீ எங்கே போனான்னு கேட்டால் அவர் பார்ட்டிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்காமல் இருக்கு, இவன் நான் வீட்டில் தான் இருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க, இவங்க வந்து பார்ட்டிஸ்க்கு போயிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து மணால் ஒரு கோவத்தில் வந்து ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை ஆகிடும். சண்டாகி அவர் போயிடுவார் கோவத்தில், மணால் திரும்பி வருவார். இவங்க வண்டியில் போயிட்டு போது டக்குன்னு ஆசிட் எடுத்து ஃபேஸில் இது பண்ணிட்டு அடிச்சிருவாரு. அடிச்சு என்னன்னா, அந்த ரோட்ல வந்து யாருமே இருக்க மாட்டாங்க, இவர் மட்டும்தான் இருப்பாரு. அந்த ஆக்சிடென்ட் அட்டாக் யாரும் பாத்துருக்க மாட்டாங்க. சோ அந்த இடத்துல சிசிடிவி கேமராவும் பெருசா இருந்திருக்காது. சோ அதனால வந்து அவங்க வந்து அவங்களே அங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அவங்களுக்கு வந்து அந்த கண்ணுல அடிபட்டதுனால கண் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல லெஃப்ட்ல திரும்பாது. சோ அப்ப வந்து அவங்க பைலட் லைசன்ஸ் வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க கொஞ்சம் கேஸ்லாம் போட்டு ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு வேற எங்கேயும் வேலைக்கு போகணும் பிடிக்காது, வேற எங்கேயும் வேலை தரமாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். இவங்களாம் ஒரு கிளாஸில் பேர்னாக இருக்கும். அதனால வந்து என்னதான் ஃபேமிலியில் இருக்கவங்க கூட சப்போர்ட் பண்ணாலும் வெளியே இருக்கவங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து டொவினோ தாமஸ் மீட் பண்ணுவாங்க இவங்க ஃப்ளைட்டில் மீட் பண்ணும்போது. அவர் வந்து ஒரு ஏர்லைன்ஸ் வச்சிருப்பாரு. ஸோ அதில் வந்து இவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாரு அவர், நான் வந்து இவங்களுக்கு ஏர் ஹோஸ்டஸ் ஒர்க் கொடுக்க போகிறேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ நமக்கே தெரியும், இல்லை ஃப்ளைட்டில் போகும்போது ஃபஸ்ட் டைமாக அந்த இப்படி ஃபேஸில் இருக்கவங்க ஒருத்தங்க நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அதை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க அந்த படத்தில். ஒருத்தர் இவங்க வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க, அந்த இது பைக் ஃப்ளைட் எதுனா ஃபயர் ஆயிடுச்சுன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது ஒருத்தர் டக்குன்னு இருந்துச்சு உங்கள் பேர் என்னன்னு கேட்பார். பேர் என்னன்னு கேட்டு அவங்கள ஒரு ஹக் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு காஃபி வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சீன் நமக்குள்ளேயே ஒரு எமோஷன் கனெக்ட் ஆகும், ரொம்ப ஒரு ஒரு கனெக்டில் இருக்கும் அந்த மாதிரியே இருக்கும். ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆசிஃப் அலி திருப்பியும் அவங்க லைஃப்குள்ளே வருவார். நீ வந்து இந்த மாதிரி செட்டில் ஆகிட்ட, உனக்கு நான் ஆசிட் அடித்தோம் இந்த மாதிரி செட்டில் ஆகிட்டேன், பட் எனக்கு வந்து கேஸ் நடந்துட்டுருக்கு, என் கேஸை நீ வாபஸ் வாங்கிட்டீங்கன்னா நான் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு வேலைக்கு போக முடியும் அப்படின்னு வர. அவங்க கோவத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி ஊற்றுவாங்க ஃபேஸில். ஸோ அவங்க வந்து அந்த ஏர்லைன்ஸில் போய்ட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க மேலே அவங்களுக்கு வேலையை வந்து டெர்மினேட் பண்ணுவாங்க. இன்னும் 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் வந்து இதாகிடணும், ஜாப் ரிலீவ் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த டைமில் இருக்க பீரியடில் இருக்க ஒர்க்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்க அந்த ஃப்ளைங் டைம் வேறு சொல்லலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது. அவங்க அந்த ட்ராவல் பண்ணும்போது திடீர்னு இந்த பைலட்டுக்கு வந்து சீனியர் பைலட்டுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஸோ அவர் வந்து அந்த இதில் அவரால் இது பண்ண முடியாது, இருக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறமா வந்து இன்னொரு வந்து ரொம்ப பெரிய சர்வீஸில் இல்லை, ஒரு ஒரு நார்மல் யங் பர்சன் வந்து ஒரு பைலட் இருப்பார். அவருக்கு வந்து சரியாக லேண்ட் பண்ண தெரியாது, அவரே சொல்லிடுவார். ஸோ அப்போ வந்து பார்வதி அதை வந்து கரெக்டாக லேண்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து அந்த ஏர்லைன்ஸ் ஓனரே சொல்லுவார் டொவினோ தாமஸ் கிட்ட, இப்போ அந்த பொண்ணு காக்பிட்லேருந்து வெளியே வரலன்னா என் ஃப்ளைட் கிராஷ் ஆச்சுன்னா நாளைக்கு நீ ஏர்லைன்ஸ்லேயே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு டொவினோ தாமஸ் கிட்ட சொல்லுவார். ஆனால் டொவினோ தாமஸ் ரொம்ப நம்பிக்கை வச்சு இது லேண்ட் பண்ணினா அது எனக்கு பெருமை அப்படின்னு சொல்லி சென்னை ஏர்போர்ட் தான் லேண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து கரெக்டாக அவர் மேலே இருக்க நம்பிக்கையில் வச்சு அவங்க லேண்ட் பண்ணிடுவாங்க, கரெக்டாக லேண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமாவே எல்லாருமே வந்து வந்து இறந்துருவோம் அப்படின்ற பயத்தே இருப்பாங்க, ஆனால் கரெக்டாக அந்த ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணிடுவாங்க, எல்லாருமே காப்பாற்றிடுவாங்க அவங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து அவங்களோட கடைசி ஃப்ளைட் வந்து அதாவது அவங்க ஏர்ஸ்டோட கடைசி போகும்போது அவங்க வந்து டொவினோ தாமஸ் மீட் பண்ண வருவாங்க. டொவினோ தாமஸ் கிட்ட போய் கேட்பாங்க எங்கே போகிறீங்க, நான் அந்த மாதிரி அர்ஜென்ட்டாக துபாய்க்கு போகிறேன்னு சொல்லுவாங்க. இவங்க கேட்பாங்க நீ என்ன பண்ண போகிற அடுத்து, இல்லை எனக்கு தெரியல உன்ன மாதிரி அவனா வேலை கடத்த தான் உண்டு எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த ஃப்ளைட்டில் வந்துடுவாங்க. ஃப்ளைட்டில் போய் உட்காரும்போது அவங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க அடுத்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக போகுது. ஸோ அப்போ ஒரு சின்ன பையன் வந்து அவங்களுக்கு வந்து ரோஸ் கொடுப்பாங்க. அவன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லாஸ்ட் ஃப்ளைட்டில் அவங்க காப்பாற்றினாங்கல்ல அவங்க எல்லாருமே இதில் வந்து அவங்க தேங்க் பண்ணுறதுக்காக டொவினோ தாமஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்பார். அந்த ஃப்ளைட்டில் டொவினோ தாமஸும் இருப்பார். ஸோ அது எல்லாமே நமக்கு வந்து ஒரு ஒரு ஃபீல் குட் கனெக்டாகவே இருக்கும். இதில் மெயின் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பார்வதியோட ஆக்டிங் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருப்பாங்க. அவங்க அதை ஹேண்டில் பண்ணுறதாகட்டும், சில இடத்துல நமக்கே வந்து கண்ணு காணிக்கிடும், ரியலாகவே இருக்கல
நமக்கு நடந்த மாதிரியே இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படம் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய படம், நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, கண்டிப்பாக எல்லாரும் இந்த படத்தை பாருங்கள். ஸோ நீங்களும் இந்த ஃபிலிமை பார்த்து என்ஜாய் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். ஸோ இதே மாதிரி அடுத்த வாரம் வேற ஒரு ஃபிலிமில் உங்களை பார்க்க வரேன். திஸ் இஸ் யுவர் ஸ்ரீ அண்ட் ஆஷிக். பை பை.